ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் தன்னுடைய முழுமையான திறமையை நிரூபித்த பிறகும் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்ட நாலு முக்கியமான வீரர்களை பற்றி நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு வீரர் இந்திய அணியில இடம் பிடிக்கணும் அப்படின்னா அது மிகவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க முதல் தர போட்டிகளில் தன்னுடைய தொடர்ந்து திறமையை நிரூபிச்சு ஆகணும். அதன் பிறகு தனக்கு அறிமுக போட்டி மட்டுமல்லாது தனக்கு வழங்கப்படும் அனைத்து வாய்ப்புகளையும் அவங்க சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்திய அணியில அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கும். இது போல வாய்ப்பு கிடைப்பதற்கே பல வீரர்கள் வந்து இயங்கி கிடக்காங்க. இது போல வாய்ப்புகள் கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தியும் நாலு வீரர்கள் தற்போது அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது யார் யார்னு பார்ப்போம். இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வீரரான பத்ரிநாத். இவர் 2007 இந்திய அணிக்கு அறிமுகமானாங்க. மொத்தம் 3 ஒருநாள் போட்டிகளை மட்டுமே இவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. 2011 கடைசியாக இவங்க இந்திய அணியின் T20 அணிக்காக விளையாண்டாங்க. அப்போது 37 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்து இவங்க அந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தாங்க. இதன் காரணத்தினால அவங்களுக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்திய அணியில் ஒரு போட்டியில் கூட விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஒரு முக்கியமான வீரர் இந்திய அணியின் ஆல்ரவுண்டராக நட்சத்திர வீரராக விளங்கிய இர்ஃபான் பதான். இவருக்கு தற்போது வயது 35 ஆகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இவங்க அனைத்து விதமான போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தாங்க. கடைசியாக 2012 இவங்க இந்திய அணிக்காக இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடிய போது பார்த்தீங்கன்னா 29 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்படுத்தியிருந்தாங்க. அதனால் இந்த போட்டியில் அவங்களுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு இவங்க இந்திய அணியின் ஒருநாள் போட்டிகளில் இடம்பெறவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மற்றொரு முக்கியமான சுழற்பந்து வீச்சாளரான அமித் மிஸ்ரா. 2008 இவங்க அறிமுகமானாங்க. 2016 பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் இவங்க 18 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதையும் இவங்க வந்து கைப்பற்றியிருந்தாங்க. இப்படி ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் இவங்களுக்கு பிறகு இந்திய அணியில் ஒரு முக்கியமான சுழற்பந்து வீச்சாளராக இவங்க பார்க்கப்பட்ட போதிலும் அதற்கு பிறகு இவங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஜா. இவர் இடது கை சுழற்பந்து வீச்சாளர். 2008 இந்திய அணிக்காக இவங்க வந்து அறிமுகமானாங்க. 2013 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இவங்க 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இவங்க முக்கியமான அந்த போட்டியில் காரணமாகவும் இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு அந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இவங்களுக்கு இந்திய அணியில் ஒரு போட்டியில் கூட விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் தனக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு மிக கடினப்பட்டு அந்த வாய்ப்பை இவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டு நிரூபித்து ஆட்டநாயகன் விருதை வாங்கிய பிறகும் இந்த 4 வீரர்கள் அதன் பிறகு இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.